கோவையில் சுமார் 89 கோடி ரூபாய் மதிப்பிலான 128 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். பாபுசி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் சுமார் 587 கோடி ரூபாய் மதிப்பிலான 70 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சுமார் 25,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் 440 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தில் அனைத்து சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக தமது தலைமையிலான அரசு உழைத்து வருவதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் சிறந்த மாவட்டமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 1133 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர், இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கோவையில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். குடிநீர் சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தெருக்களில் மின் விளக்குகள் பொருத்தும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி, சாமிநாதன் ஆகியோரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனா்.